ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜி ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் மீல் மேக்கர் முட்டை வச்சு ஒரு சூப்பரான மீல் மேக்கர் எக் பரோட்டா செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உங்கள் சுட்டீஸ்க்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா வந்து இதில் நம்ம மீல் மேக்கர் எக்கை வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தடும் கூட, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு எந்த வித சைட் டிஷ்ஷும் நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா ஸ்டஃபிங் உள்ளே வச்சு பண்ணுறதுனால நம்ம அப்படியே இந்த பரோட்டாவை சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுவதுமாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானும் ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீல் மேக்கர் எக் பரோட்டா எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த மீல் மேக்கர் எக் பரோட்டாவுக்கு ஃபஸ்ட்டு நாம் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணியை வந்து நல்லா சுட வச்சுக்கலாம். நல்லா ஹாட் வாட்டராக இருக்கணும், நல்லா கொதித்து இறங்கியிருக்கணும். ஏன்னா இதில் நாம் மீல் மேக்கரை போட்டு நாம் ஊற வைக்க போகிறோம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கிற தண்ணியில் நாம் 1 கப் அளவுக்கு மீல் மேக்கர் வந்து சேர்த்துருக்கேன். நான் வந்து குட்டி குட்டியாக இருக்கிறத எடுத்துருக்கேன், நீங்கள் பெருசாக இருந்தாலும் ஓகே. இப்போ இதை போட்ட உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்ச நேரம் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. அந்த சுடு தண்ணியிலே நல்லா பஞ்சு போல் இந்த மீல் மேக்கர் வெந்துடும். அதுக்கப்புறம் நாம் டிஷ்ஷு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. இது போல் ஒரு ஃபில்டர் ஒன்று வச்சுட்டு நீங்கள் மீல் மேக்கரை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், நல்லா நசுக்கி பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கும். இப்போ இதை நாம் வேறு ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணிலாம் நல்லா இருத்துட்டு ஒரு பவுலில் நீங்கள் எடுத்து வச்சுருங்க. இப்போ இதை நாம் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். இது கொஞ்சம் ஆறட்டும், அதுக்குள்ளே நான் ஒரு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவை, கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம மீல் மேக்கர் வந்து கொஞ்சம் ஆறி இருக்குது. இப்போ ஆறுனதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இது வெந்ததுனால நம்மளுக்கு வந்து நல்லா அரைஞ்சி கொடுக்கும். இது பார்க்குறதுக்கு சிக்கன் அரைச்ச மாதிரியே இருக்கும், டேஸ்ட்டும் சிக்கன் டேஸ்ட்டே தான் இருக்கும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேன் ஒன்று வச்சுக்கோங்க, அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க, அப்போ தான் நம்ம ஸ்டஃப் பண்ணும்போது அது வந்து வெளியே வராமல் இருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு அந்த ஃப்ளேவர் பிடிக்குன்னா அதை 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், கலரும் கொடுக்கும். அதுக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். அந்த சிக்கனோட ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா வந்து இந்த வெங்காயத்தோடு எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நாம் அரைச்சி வச்சுருந்த மீல் மேக்கரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மசாலாவோடு இந்த மீல் மேக்கர் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒருவேளை இந்த மீல் மேக்கரில் கொஞ்சம் தண்ணி கிண்ணி இருந்தால் கூட இந்த வதக்கும் போது அது வந்து அந்த தண்ணியெலாம் இழுத்துக்கும். இப்போது இந்த மசாலாக்கு ஏற்ற உப்பை நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் லைட்டாக வந்து இதை போல் ஓரங்களை ஒதுக்கி விட்டுருங்க. ஏன்னா நாம் முட்டை வந்து இதிலே பொறிச்சு எடுத்துக்கலாம். சென்டரில் கொஞ்சம் ஒதுக்கி விட்டுட்டு இதை போல் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. அதில் நான் 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அந்த 3 முட்டையே இதில் பொறிச்சு எடுத்துக்கலாம். முட்டை சேர்க்கறதுனால கொஞ்சமாக வந்து நீங்கள் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா வந்து ஸ்க்ரம்பிள் பண்ணி விட்டுருங்க. இது போல் நல்லா பொரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மீல் மேக்கரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மசாலா பதத்துக்கு கொண்டு வரணும். இதில் ஈரப்பதம் அவ்வளோவா இருக்கக்கூடாது. ஈரப்பதம் இருந்ததுன்னா நம்மளுக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, நம்மளுடைய ஸ்டஃபிங் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நம்ம சப்பாத்தி மாவை கொஞ்சமாக எடுத்து இது போல் சப்பாத்தியாக நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க.
மாவு உருட்டும் போது கொஞ்சம் தடிப்பாக உருட்டிக்கோங்க, ஏன்னா நம்ம ஸ்டஃப் பண்ணும்போது வெளியே வராமல் இருக்கும். இது போல் சென்டரில் இந்த ஸ்டஃபிங்கை பரப்பி விட்டுட்டு நான் மடிக்கிறேன் பார்த்திங்களா, இதே போல் நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணணும், இதே போல் மடிக்கணும். மடிச்சுட்டு கொஞ்சமாக மாவு வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி எப்படி உருட்டுவோமோ அது போல் பார்த்து கொஞ்சம் அது வெளியே வந்தாலும் பரவாயில்லை, ரொம்ப வெளியே வந்துடக்கூடாது. இது போல் நீங்கள் உருட்டி எடுத்துகிட்டு தோசைக்கல்லில் போட்டு நல்லா ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு முன்னும் பின்னும் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வந்து போட்டு எடுத்தாலே போதும், சூப்பரான பரோட்டா நம்மளுக்கு ரெடி ஆகிடும். நீங்கள் ஆயிலுக்கு பதில் இதில் பட்டர் கூட சேர்த்து நீங்கள் வந்து சுட்டு எடுக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு சைடு வந்து ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு, அடுத்த சைடு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் இல்லை அப்படி இல்லைன்னா சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து சுட்டு எடுங்க, ஏன்னா நம்ம உள்ளே வந்து வேகணும், அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு டக்குன்னு போட்டு எடுத்துட்டிங்கன்னா உள்ளே வேகாமல் இருக்கும். இப்போது நம்மளுடைய மீல் மேக்கர் எக் பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு எந்தவித சைடிஷும் தேவையில்லை. சப்போஸ் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இதில் ஒரு டொமேட்டோ கெச்சப் வச்சு கொடுத்தீங்கனாலே போதும், அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீல் மேக்கர் வந்து அப்படியே சிக்கன் போலேயே இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு, வேக வச்சு எடுத்ததுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இதற்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுபோல் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது, பிளேலிஸ்ட் தரேன், செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் விஜி.